ஏகலைவன் அப்படின்றவரு மகாபாரதத்துல இருக்கிற கதாபாத்திரங்கள்ல ஒருத்தர். ஏகலைவன் பிறப்பால ஒரு வேடன். ஏகலைவன ஒரு வேடன் என்றும் தாழ்த்தப்பட்ட குலத்தினர் என்றும் பலரால் நம்பப்படுகிறது. இவர் வேடன் இனம் அப்படின்னாலும் இவர் மகத நாட்டை சேர்ந்த ஒரு காட்டிற்கு தலைவன். ஏகலைவன் அப்படின்றவரு ஒரு நிஷாத மன்னன். நிஷாத மன்னன் என்றால் என்னன்னாக்கா ஒதுக்கப்பட்டவர்களின் மன்னன் என்று நம்பப்படுகிறது. ஏகலைவன் வசித்து வந்த இடம் அஸ்தினாபுரத்தில் அருகிலே இருக்குது. வில்வித்தையில நல்லா கத்துன்னு அதுல தேர்ச்சி பெறணும் அப்படின்னு ஏகலைவன் நினைச்சாரு. அதுக்கப்புறமா துரோணர் தான் சிறந்த குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் துரோணர் கிட்ட போய் தனக்கு வில்வித்தை கற்று தருமாறு ஏகலைவன் கேக்குறாரு. ஆனா அவர் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கத்து தருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாம ஏகலைவன் கிட்ட நான் ஏற்கனவே நிறைய சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன், அதனால் எனக்கு நேரமே இல்லை, அதனால் நான் கற்றுத்தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஏகலைவன் குரு துரோணரிடம் அப்படின்னா நான் எப்படி தான் வில்வித்தை கற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குரு துரோணர் என்ன சொல்லுறாருன்னா, உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஏகலைவன் குரு துரோணருடைய வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசிக்கிற இடத்திற்கு சென்று குரு துரோணரை போலவே ஒரு சிலையை செய்தார். அந்த சிலையை தன்னுடைய குருவாக நினைச்சிட்டு தினமும் அந்த சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு விற்பயிற்சி செஞ்சு விற்பயிற்சியில சிறந்தவனாக ஆகினாராம். ஏகலைவன் புகழையும் அவன் வில்வித்தையில் சிறந்து விளங்குவதையும் பற்றி அறிந்த அர்ஜுனன் ஏகலைவனையும் அவர் திறமையும் பார்க்க விரும்பினார். ஒரு நாள் ஏகலைவனை காண்பதற்காக அர்ஜுனன் ஏகலைவன் பயிற்சி செய்யும் இடத்திற்கு சென்றார். அப்பொழுது குரு துரோணருடைய சிலைக்கு முன்னாடி ஏகலைவன் கடுமையா பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டது. ஏகலைவனுடைய கவனம் சிதறியது. நாய் குறைக்கும் திசையை நோக்கி வில்லை எய்தான் ஏகலைவன். அந்த வில் எல்லாம் அந்த நாயோட வாயில குத்திட்டு அந்த நாய் குறைக்க முடியாதபடி செய்துட்டார். அந்த நாய் அர்ஜுனன் நோக்கி ஓடத் தொடங்கியது. நாயை கண்டு அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் அதை இழுத்து கொண்டு தன்னுடைய குரு துரோணரிடம் காண்பித்தார். உலகிலேயே மிக சிறந்த வில்வீரனாக என்னை ஆக்குறேன்னு சொன்னீங்களே, ஆனா இந்த காரியத்தை செய்தவன் என்னுடைய வீரனாகத்தான் இருக்க முடியும், இது எப்படி என்று குரு துரோணரிடம் அர்ஜுனர் கேட்டார். துரோணருக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து இது எப்படி சாத்தியமாகும் என்று குழப்பத்தோடு பாண்டவர்களை கூட்டிட்டு ஏகலைவனை சந்திக்க செல்றாரு துரோணர். அதுக்கப்புறமா ஏகலைவன் இருந்த இடத்துல தன்னை போல் ஒரு சிலை இருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார் துரோணர். துரோணாச்சாரியரை கண்ட ஏகலைவன் உடனே ஓடி வந்து காலில் விழுந்து வணங்கினார். அந்த சிலைக்கு முன்னாடி ஏகலைவன் வில்லோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு துரோணாச்சாரியார் இந்த பயிற்சியை உனக்கு கத்துக் கொடுத்தது யார் அப்படின்ட்டு கோபமா கேக்குறாரு. நீங்கள் தான் இதை கத்துக் கொடுத்தீர்கள் என்று ஏகலைவன் கூறினார். அதற்கு துரோணாச்சாரியார் நான் எப்பொழுது கற்றுக் கொடுத்தேன் என்று கோபமாக கேட்டார். நீங்கள் தான் கத்துக் கொடுத்தீர்கள், ஆனால் நேரில் வந்து கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் ஆசி வழங்கி என்னுள் இருந்து கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கூறினார் ஏகலைவன். துரோணர் அர்ஜுனனை பார்த்தவுடன் உலகிலேயே மிக சிறந்த வில்வீரனாக ஆக்குவேன் என்று கூறியது நினைவிற்கு வந்தது. உடனே ஏகலைவன் பக்கம் திரும்பிய துரோணாச்சாரியார் எனது சிலையை வைத்து நீ வில்வித்தை கற்றுக்கொண்டதால் எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்று கூறினார். உடனே ஏகலைவன் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை குரு தட்சணையாக தருவேன் என்று கூறினார். ஒருவர் சமநிலையில் இருப்பதற்கும் நிமிர்ந்து நிற்பதற்கும் வில் ஒரு சின்னமாக செயல்படுகிறது. வில்வித்தையில் ஒருவன் பயிற்சி பெற வேண்டுமானால் அவனது பெருவிரல் அதாவது கட்டை விரல் தான் மிக முக்கியமானது. மிக சிறந்த வீரனாக வேண்டுமானால் அதன் முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை அறிந்த அர்ஜுனன் மட்டுமே மிக சிறந்த வீரனாக வேண்டுமானால் ஏகலைவன் வில்லை தொடக்கூடாது என தீவிரமாக சிந்தித்து ஒரு முடிவு செய்தார் துரோணர். உடனே துரோணாச்சாரியார் ஏகலைவனின் பக்கம் திரும்பி உனது வலது கையின் கட்டை விரலைத்தா என்று கூறினார். உடனே ஒரு கணம் கூட தாமதிக்காத ஏகலைவன் தனது கத்தியை எடுத்து தனது வலது கையின் கட்டை விரலை வெட்டி குரு துரோணருடைய காலடியில் வைத்தார். ஒருவன் வலது கையின் கட்டை விரல் இல்லாமல் வில் எய்ய முடியாது. அர்ஜுனன் தனது குருவின் கொடூர எண்ணத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். தான் மட்டுமே வில்லாளன் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றது. இதே போல பல வரலாற்று நிகழ்வுகளை தினமும் மாலை 6 மணிக்கு இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம், அதை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.